இது எங்க குழுவினர்கள். ஸோ ஒவ்வொருத்தராக நான் பேரிட்டு சொல்லலை. திஸ் இஸ் மை டீம். பிக் பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மை டீம். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு தான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்றது ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஸோ வி ஹாவ் கிரியேட்டட் ரொம்ப ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் தோளை தட்டிக்கோங்க, நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ வெரி குட். சும்மையா அருமையாக தமிழ் பேசுறீங்க, ரொம்ப அழகாக பேசுறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கடைசியில் பேசும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ என்னதெல்லாம் சொல்கிறதுன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். பட் ஒரு ஆக்டராக ஒரு சில படங்கள் வந்து நம்மக்கிட்ட கதை நம்மக்கிட்ட வரும்போது, இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும், இந்த படத்தில் ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும். அதில் நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம், எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம், அது எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்க மாட்டோம், எப்படியாவது இந்த படம் பண்ணிடணுங்கிறது நம்ம மனசில் அப்படியே போய் உட்காந்துடும். அந்த மாதிரி நினச்சி நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அபான் அ டைம் இன் மெட்ராஸ். எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலமாக தான் இந்த படம் வந்தது. அவரும் நான் வேறொரு படத்தில் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி பிரசாத்னு ஒரு புது டைரக்டர் இருக்கார், அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சுருக்காரு, நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னார். அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தது அவர்கிட்ட, இன்க்ளூடிங் டயலாக்ஸ் மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியாக இருந்தது. அதுவும் அனுப்பி தந்தார். ஃபுல் கதை நரேட் பண்ணும்போது எனக்கு இதில் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு கதையில் சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு. தெர் இஸ் இதில் ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு ஒரு அன்பு, பொண்ணு மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பு இருக்கு. கோபம், அது வந்து நம்மளை எப்படி வந்து நம்மளை அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதில் ஒரு அரசியல் இருக்கு. இதில் ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு அது இருக்கு. ரொம்ப ஏமாற்றம், அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு இதில். ஆனால் எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாமல் ரொம்ப அழகாக இந்த இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹவ் அ பிக் ஃபேத் இன் யூ. நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டைரக்டராக வருவீங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் இதில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோணலல்ல. இவர் பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரியே சுத்திட்டு இருக்காரு. பிஜிஎஸ் சார் பார்த்தா அவர் ஒரு வருங்காலத்து ஒரு வில்லன், ஒரு கேப்டன் மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. ஷான் கூட ஹீரோ தான், அவரெல்லாம் ப்ரொடியூசர். ஐ மீன் யாருமே வெரி லைக் அன்கேரக்டரிஸ்டிக். ஆனால் என்னன்னா, யாருமே வந்து நான் ப்ரொடியூசர்னு நினச்சிக்கிட்டு வந்தாலாம் உட்காந்து அந்த மாதிரி இல்லை இல்லாமல். எதுவுமே இப்போ ஒரு வாட்டி நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது, நாங்கள் ஒரு 9:00 பேக்கப் பண்ணோன்னு நினச்ச ஒரு சீன் வந்து 12 மணி தாண்டி போயிடுச்சு. எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப்பிச்சாச்சு, ஏன்னா முடிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையில். ஆனால் போயிட்டே இருந்தது. ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் 2-3 பீப்புள் ஒன்றா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டரை தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, யூனோ இது வந்து ரொம்ப குட்டி பட்ஜெட்டில் பண்ண ஒரு ஒரு படம். பட் நம்ம கூட வேலை செய்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு நம்மளுக்காக நம்ம ஒரு கனவை நினைவாக்கிறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க. ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலையுமே எப்போவுமே. எவ்வளோதான் மழை கொட்டினாலுமே, எவ்வளோதான் சேர் சகுதியில் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம், பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டு அதை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதே இதை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துடாதீங்க, மாறாதீங்க, இப்படியே இருங்க. And many beautiful ladies, talented ladies, இதில் வேலை செஞ்சுருக்கீங்க. அஞ்சலி ஹஸ் டன் பிரில்லியன்ட் ஜாப். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட போர்ஷனை அவங்க தான் மெயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லி டன். பவித்ரா, நீங்களும் அம்மா, உங்களோட தேர் இஸ் ஒரு அழகான பிளெண்ட் ஆஃப் க்யூட்னஸ் அண்ட் ஒரு ரொம்ப அடோரபுளாக ஒரு இது அண்ட் டேலண்ட் ஆல்சோ, எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அவங்களில்.
யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. உங்கள் பேருமா ஸ்ரீ சீனி சினி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆக்டர்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கீங்க, உங்களோட போர்ஷன்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் மிருதுலா, ரைட் மிருதுலா, நீங்களும் அம்மா உங்களை ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம் ஸ்க்ரீனில், பட் வெரி வெரி பியூட்டிஃபுல். அந்த ஒரு சில சீக்வன்ஸஸ் எனக்கு சொல்ல முடியாது இப்போ, ஏன்னா அது கதை ரிவீல் ஆகிடும். தேர் இஸ் ஒன் ஷார்ட் வேர் அவங்களோட ஒரு ஏமாற்றம் அவங்க ஃபேஸில் தெரியும், அதை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ கைஸ் ஹவ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் கண்ணன், ரைட் கண்ணன் அண்ட் என் கூட காளி, அவர் தான் டிஓபியாக ஒர்க் பண்ணார், ரெண்டு பேருமே பிரில்லியன்ட்லி டன். ஏன்னா ரொம்ப யதார்த்தமான லொக்கேஷன்ஸ் தான், இது வந்து பெரிய செட்டு போட்டு பண்ண படம் கிடையாது. அப்போ ஒரு கேமராமேனுக்கு, ஒரு கேமரா பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அந்த லைட்டிங் மேனேஜ் பண்ணுறது. அவங்களும் அந்த சேர் சந்தியில் இறங்கியே வேலை பண்ணோம். ஸோ அது எதுவுமே ஒரு ஒரு வாட்டி கூட முகம் சுளிக்காம, நானும் இந்த டீமோட ஒரு ஆள் தான், இந்த ஷார்ட் தான் முக்கியங்கிற மாதிரி அது எடுத்து அந்த அளவுக்கு டெலிஜென்ட்டாக, அந்த அளவுக்கு அந்த அளவாக, ஒரு என்ன சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழில், ஹார்ட் ஒர்க்குக்கு எப்படி சொல்லுவாங்க, மெனக்கெட்டு, தேங்க்யூ, மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பிரில்லியன்ட் ஜாப் ரெண்டு பேருமே, வெரி நைஸ்லி டன். And music also, RR and all the three songs, na ketta moonu songs me romba alaga irukku. There are ella genre liyum oru catchy ana oru song irukku, romantic song irukku, oru konja oru verithanamana oru song irukku, ellame romba nalla amichirukku. Yaarayadhu solla vittu poitena illa illa ellarey cover panitenla bara, no no, adha last obviously mattavanga ellaru na thalaivasal vijay sir, sir inge varala but en kooda okka cinema paathara. அவர் வந்து காலகாலங்களாக நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர், பிரில்லியன்ட் ஆக்டர். அவருமே ரொம்ப அழகான ஒரு ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவரோட நிஜமான பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண பர்சனாலிட்டிக்கும் வந்து இட் இஸ் லைக் நைட் அண்ட் டே, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம சொந்த பர்சனாலிட்டிக்கு ஒட்டின மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சா நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும், பட் நம்ம ஃபிலாசபிக்கு நேர் எதிரான ஒரு ஃபிலாசபி நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும். அது வந்து ஒரு ரொம்ப மார்க் ஆஃப் ட்ரூ ஆக்டர். ஒரு ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்கிற வசனங்கள் வந்து இவர் நம்பலைங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிலீவபிளாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலி கமிங் டு பரத், யுவர் ஃபினாமினல் ஆக்டர். உங்கள் ஒவ்வொரு சீனுமே தி வே உங்கள் கேரக்டர் வந்து உங்கள் சொன்னா அது கதை ரிவீல் ஆயிடும், அதனால சொல்ல முடியல. பட் தேர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஷார்ட் வேர் நீங்க நினைச்சது எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம போன ஒரு தருணத்துல நீங்க ஒரு காருக்குள்ள உட்காந்து, அந்த ட்ரெய்லர்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க, காருக்குள்ள உட்காந்து உங்களுக்கு இருந்த எல்லாமே உங்க கைவிட்டு போயிடுச்சு. அந்த ஒரு ஷார்ட்ல அவங்களோட டெஸ்பிரேஷன், உங்களோட அந்த கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் டவுன் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அட் இஸ் டன் சோ பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிருந்தீங்க. I hope you do many, 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 many more movies. Nariya roles neenga nalla pannunga. You're a phenomenal actor. I wish you all the very best. I'm glad finally namma oru padam sendu pandrom. We've hung out nariya award functions la adala adala paathu naanga nariya pesirukom. We're good friends and mena solla. But I'm glad to finally share oru cinema with you. I hope we do many more movies together. Finally, ellarume indha padatha theater la poi paarenga. இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான். ஐ ஆல்சோ வாண்ட் டு மென்ஷன் தீக்ஷா. தீக்ஷா வந்து என்னோடய பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு திருநங்கை, ஷீ இஸ் அ டிரான்ஸ்ஜெண்டர் உமன். அவங்க ஷீ இஸ் ஒன் மெனி மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்ட் அந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க. பிரசாத் சார் வந்து எனக்கு இந்த கதை சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, இது வந்து ஒரு ரோடு பேர் இருக்கிற ஒரு அம்மாவோட கேரக்டர், அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு, திருநங்கை ஒரு பொண்ணு இருக்காங்க. அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி சொன்னார். கதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன், பிரசாத் சார் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, நான் எப்போவுமே அந்த மாதிரி கண்டிஷன் வச்சதில்லை, ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் காசு பண்ணுறது வந்து ஒரு நிஜமான ஒரு திருநங்கை பொண்ணை தான் காசு பண்ணும், அந்த வாக்கு நீங்கள் அந்த உறுதி நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த படம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் சொன்னார், எஸ் நாங்கள் அதை தான் நினச்சிருக்கோம், வி ஆர் லுக்கிங் ஃபார் கரெக்டான ஒரு ஆக்டர் பார்த்துட்ருக்கோம், பட் நாங்கள் டெஃபினெட்லி ஒரு திருநங்கை தான் காசு பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன், ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உண்மையாகவே ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ கிளியராக இருந்தார்.
சுதீக்ஷா, ஐ விஷ் ஷி வாஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப வெரி வெரி அடோரபிள் பொண்ணு. ஹேட் அ லவ்லி டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் எஸ், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல படம், அந்த வெரி என்ன சொல்றது, நல்லா உண்மையாக உழைச்சிருக்கோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.